அதிகாலை ரயில்வே நிலையத்தில் மத்திய ரயில்வே போர்டு அதிகாரிகள் அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு. இந்தியா முழுவதும் ரயில் நிலையங்களில் பயணிகள் வசதிகள் மேம்பாடு குறித்து ஆய்வு செய்வதற்காக ரயில்வே போர்டு மெம்பர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினர் இந்தியா முழுவதும் பல்வேறு ரயில் நிலையங்களில் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று சீர்காழி ரயில்வே நிலையத்தில் ரயில்வே போர்டு பயணிகள் வசதிகள் குழு உறுப்பினர்கள் ரவிச்சந்திரன், மஞ்சுநாதா, உமாராணி, அபிஜித் தாஸ் ஆகியோர் அடங்கிய 4 பேர் கொண்ட குழு இன்று ஆய்வு மேற்கொண்டனர். ரயில் நிலையத்தில் ரயில் மேடைகள், குடிநீர் வசதி, கழிவறை வசதி, மின் விசிறிகள் உள்ளிட்ட ரயில்வே பயணிகளுக்கான வசதிகள் குறித்து ஆய்வு செய்தனர். அவர்களிடம் சீர்காழி ரயில் உபயோகிக்காரர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கை மனுக்கள் அளிக்கப்பட்டன. இதில் சீர்காழி ரயில் நிலையத்தில் 1000 மேற்பட்ட பயணிகள் தினமும் வந்து செல்கின்றனர். சீர்காழி பகுதியை சுற்றி நவகிரக கோவில்கள் அதிகம் உள்ளதால் அனைத்து ரயில்களும் இங்கு நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இங்கு இரவு நேரங்களில் எந்த ரயில்களும் நிற்பதில்லை. இதனால் சீர்காழி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் என இந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது.